அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக மலங்காட்டிலேருந்து தேன் நிறைய பேர் எடுத்து வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அவங்க தோட்டத்திலேருந்து கூட தேன் அடையில் இருந்து தேன் எடுத்துக்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரிக்கே தேன் அடையிலிருந்து புதுசாக தேன் எடுத்ததுக்கு பின்னாடி அதை சுத்தி பண்ணி தான் பயன்படுத்தணும். இதுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் புளிப்பு நீக்குதல் அப்படின்னு பேர், ஆங்கிலத்தில் வந்து பேஸ்டுரைசேஷன் அப்படின்னு பேர். அது எப்படிங்கிறத தெளிவாக விரிவாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. தேனடையிலிருந்து எடுத்த தேனை அவசியம் வடிகட்டிக்கணும். காரணம், சேகரித்த தேனில் மெழுகு துகள்கள், தூசி, பூச்சி புழுக்கள், மகரந்த துகள்கள் இதெல்லாம் இருக்கும். இந்த அசுத்தமான தேனை முதல்ல சன்னமான துணியில் வடிகட்டிக்கணும். அதுக்கப்புறமா அதை அளவாக சூடு பண்ணி புளிப்பு நீக்கி பதப்படுத்தி தான் பயன்படுத்தணும். காரணம், தேனீக்கள் தேனடையில் சேகரித்து வச்சிருக்கிற முதிர்ந்த தேனில் அதிகபட்சம் 20% நீர்ச்சத்து இருக்கும். இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் முதிராத தேனில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். தேனில் நீர்ச்சத்து அளவு 20% அதிகமாக இருந்தால் தேன் புளிக்கும். இப்போ உங்களுக்கு முதிராத தேனுக்கும் முதிர்ந்த தேனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு ஒரு கேள்வி வரும். அதாவது, தேனீக்கள் பூக்கள்லிருந்து தேனை சேகரித்து தேனடையில் இருக்கிற ஒரு சின்ன அறையில் அந்த தேனை உமிழ்ந்து சேர்த்து வைக்கும். இந்த புது தேன் தான் முதிராத தேன். இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். இந்த முதிராத தேனை தேனீக்கள் தங்களோட இறக்கைகளால் நல்ல விசிறி விட்டு நீர்ச்சத்தை குறைச்சி பக்குவப்படுத்தி அந்த தேன் இருக்கிற அறையை மெழுகால் மூடிடும். இதுதான் இயற்கையான முறையில் பக்குவப்படுத்தப்பட்ட முதிர்ந்த நல்ல தேன். இதில் நீர்ச்சத்து 20% குறைவாக தான் இருக்கும். இப்போ நாம் சேகரித்த தேனை எதுக்கு சூடு பண்ணி சுத்தி பண்ணணும்னு சொல்கிறேன். அதாவது, முதிர்ந்த தேனோட நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிற முதிராத தேனும் கலந்தாலோ, அல்லது நீங்கள் சேகரித்த தேனே முதிராத தேனாக இருந்தால் அதில் நீர்ச்சத்து 20% அதிகமாக இருக்கும். இந்த நிலையில் தேனில் இருக்கிற ஈஸ்ட் செல்கள் சில வேதியியல் மாற்றங்களை ஏற்படுத்தி தேனை நொதிக்க செஞ்சு ஆல்கஹால் உருவாக்கும். இதுக்கப்புறமா இன்னும் சில வேதியியல் மாற்றங்கள் நடந்து தேனில் அசிட்டிக் அமிலம் உண்டாகி தேன் நீர்த்து போகி நுரை கட்டி புளிச்சு போகும். இப்படி புளிச்ச தேன் அடர்த்தி குறைஞ்சு புளிப்பு சுவையோடு இருக்கும். தேனோட தன்மையும் மாறிடும். இந்த மாதிரி ஆகாமல் இருக்கத்தான் தேனை மிதமாக சூடு பண்ணி பக்குவப்படுத்தணும். இப்படி பக்குவப்படுத்தின தேன் எவ்வளோ வருஷம் ஆனாலும் கெடாது. அதாவது, தேனை பாத்திரத்தில் ஊற்றி நேரடியாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணக்கூடாது. முதல்ல ஒரு வாயகன்ற சுத்தமான சில்வர் பாத்திரத்தில் வடிகட்டின தேனை ஊற்றிக்கிங்க. இந்த தேன் இருக்கிற பாத்திரத்தை விட விட்டம் அதிகமாக இருக்கிற வேறொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நடுவில் ஒரு எவர் சில்வர் வளையம் வச்சு அது மேலே தான் தேன் இருக்கிற பாத்திரத்தை வச்சு ரெண்டு பாத்திரத்துக்கு நடுவில் தண்ணியை ஊற்றுங்க. அதாவது, தேன் இருக்கிற அளவுக்கு 1/4 தான் தண்ணீர் இருக்கணும். அதிகமாக இருந்தால் தண்ணீர் கொதிக்கும் போது தேனுக்குள்ளார விழுந்துடும். இந்த மாதிரி அமைப்பில் தண்ணி முதல்ல சூடாகி அந்த தண்ணியோட சூட்டால் தான் தேன் சூடாகணும். அதிகபட்சமாக 70°C வரைக்கும் 20 நிமிஷத்துக்கு சூடுபடுத்தலாம். இப்படி சூடு பண்ணும்போது தேன் லேசாக நுரைச்சி வரும். அந்த நுரையை ஒரு சுத்தமான கரண்டியால் வழித்து எடுத்துடணும். இதனால் தேன் சுண்டி தேனில் இருக்கிற நீர்ச்சத்து அளவு குறைஞ்சிரும். முக்கியமாக தேனை புளிக்க செய்கிற ஈஸ்ட் செல்கள் அழிஞ்சிரும். இந்த முறைக்கு தான் பேஸ்டுரைசேஷன் அப்படின்னு பேர். தேன் மேலே படர்ந்த நுரையெல்லாம் சுத்தமாக வழித்து எடுத்ததுக்கு பின்னாடி தேன் இருக்கிற பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சிடணும். தேனோட சூடு குறைஞ்ச பின்னாடி கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி காற்று புகாத அளவுக்கு மூடி வச்சுருங்க. இப்படி பக்குவப்படுத்தின தேனை ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் அது சீக்கிரமாக கெட்டியாகி கற்கண்டாகிறதுக்கு தாமதமாகும். முக்கியமாக தேன் நீர்த்து போய் புளிக்காது. இந்த தேனை தண்ணி படாமலையும் கைபடாமலையும் பயன்படுத்தணும். முக்கியமாக தேன் பாட்டில இறுக்கமாக காற்று போகாத அளவுக்கு மூடி வைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னை என்கரேஜ் பண்ண அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில் 7 மணிக்கு என்னோடய ஷார்ட்ஸும்,
ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு என்னோடய வீடியோவும் வெளியிடுவேன். தொடர்ந்து என்னோடய வீடியோவெல்லாம் பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.